ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச பாக்க உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்ட பொம்மை நான் அடிச்சனாலதான் வீரமாட்டிய கட்ட பொம்மை யாரு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாலிமன் படத்துல நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலேதான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொன்னடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகைடுறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. வெட்டி சார், நீங்க ப்ரொஃபஸரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டேன். தப்பா பரவாயில்லைங்க. டேய் ஏண்டா டேய், என்னடா அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. மச்சான், அந்த ஆளு டென்ஷன் பாத்தி. அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான். அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான். அதனாலதான் நீங்க ப்ரொஃபஸர்னு ஒரு பொய்ய சொன்னேன். அது மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய்ய பாதி உண்மையை பேசினாத்தான் வாழ விடுவாங்க. நைஸ் மீட்டிங் யூ தி. என்ன only talking. Okay. Hi. I am very shy. அக்கா, நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு. இவர்தான். ஓ, வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித் விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லமா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணணும்? ஒரே டார்ச். ஒரு ஹீரோவும் டைரக்டர் ரெண்டு கிட்ட பாத்து துப்புவானா? ஆதி சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்தா அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அதுக்கே ஷூட்டிங் வந்துக்கேன். சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே, போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்லயே இருக்கே. ஆ, இருக்கு இருக்கு இருக்கு. கரும. டேய், கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ, என்னடா? இந்தமா. Thank you sir. Okay. Bye. Thank you. See you. Okay, பரவாயில்ல. ஏய், இல்லடா டுபுக்கு.
ஏண்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ. ஏண்டா நீ ஒரு ரெண்டாம் கிளாஸ் ஃபெயிலு, நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய் சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜ வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. டேய் சினிமா அவுட் கண்ட்ரி ப்ரூட். டேய் சிக்கன சிக்கனனு காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்றாத. ஜோதியாவ பாத்தியல நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெய் ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எதுவா பேசு, ஜோதியாவ பத்தி பேசுற அப்புறம் கெட்ட போறா. ஹலோ காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், 5-star ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே, மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார், என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன, எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்க? ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்க்கல. திஸ் இஸ் டூ மச். உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபஸரா இல்லையா? டா ப்ரொஃபஸர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த கால ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கறா, எங்கள பார்த்து கேள்வி கேக்குறீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம் எங்க காலேஜ் இருக்கிறது அதனால தான், மீதி ஹாஃப் டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலைய எல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம், முத முதல்ல நாங்க சமைக்க போறோம், கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வர. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்களும் வரீங்க. வாடா. நான் வர வரேன். இப்போ இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும், ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வர. ஆனா சாப்பிடற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சை பருப்பு பாயாசமும் உளுந்த பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னு சொன்னீங்க, இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச் அந்த கேப்ல அத போடுறேன். ஓகே சூப்பர். மச்சான் மச்சான், வரப்போற கெஸ்டுகளுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார் ரசம் அப்புறம் எப்படி? ஆடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா, கெடுத்து குடிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ ஒரு சூப்பர் பிகன்ங்க, அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம் உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அடா பாவி, ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் டைரக்டர் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டுத்தரதாக சவால் விட்டுருக்கேன், இவன் எனக்கு தெரியாது கைய வச்சுட்டான் அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சவதம் விட்டு வட்டேன். மீசை பண்ணலாமா பந்தயம்? ஆமா அறிவு கெட்டவனே. ஏன் இதை எடுத்து வாயில வைக்கிறேன். பத்த வை, பத்த வைக்கிறேன். டேய் ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீசம்பளம் பந்தயம் கட்டப்படாது, தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய் அந்த குண்டா இருக்கிறது ஏன்றா? சிச்சி அது லூசுடா, அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே. அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டன்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான், அதான் இந்த சமையல பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான், அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகு பாட்டேன். நான் யாரு? டுபா குரு மச்சான். நான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழகலாமா? இந்த பாரு உனக்கு தேவை பாயாசம் வடதானே? ஆமா. ஏன் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற? கேட்ட தோற. என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். ஆஹா, பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிதா? ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? போ. இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோனி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. என்னது சமைக்கிறது? பரவாயில்ல, தெரியலன்னா விட்டுருங்க.
விடுறதா? அனவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க, மீசிய பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணு வீக் இல்ல. லிஸ்டுக்காக வி ஆர் வெயிட்டிங். லிஸ்டா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம டைரக்டர் மச்சா இருக்காரு இல்லங்க, என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்காந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி மண்டல இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி அப்படியே வடபாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா என்ன தெரியும் கடல்ல மட்டும்தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் மண்ணெய் எல்லாம் எண்ணெய் இல்லாம என்ன அப்படி சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சனோட பிச்சனோட மதுரை எரிஞ்ச போட்டு கறி பொழைச்ச ஒரே நீ தானடா. பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுரா? போஸ்டர் ஒட்டுற பசதான் வரும். என்ன சிரிப்பு? ஆம்பளைங்க முத முத சமைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். டேய் எட்ரா லிஸ்ட். ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும், இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, எங்க ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டா? ஆமா சார், ஆமா சார். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சினிமாவில இருக்காரு. சினிமா காரணா? என்ன சினிமா காரணா? சினிமா இல்லன்னா அரசியலே கிடையாது. 50 வருஷமா அந்த தமிழ்நாடு ஆள்றது சினிமா காரணம். மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை புடிச்சு வெளியிடல. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்ணலாம் சார். சரிக்கு போறேன். டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல? நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டேன்?